Attention passengers, we've now reached our destination. We hope you enjoyed the flight and have a nice day. So okay guys, I'm back with another video. So innaikku edha pathi paaka porom appdin paathina vandute bro, ipo nama India la oru ground staff varum oru normalana vandru oru Indigo spice jet aviation indha mari company la vela paaka porom, indha mari airline la vela paaka porom. So indha mari airline la vela paakradhukku namakku english ingiradhu kandippa therinjanuma, because enakku tamil mattum dhaan theriyum, but ana vandru enakku english avlova theriyadhe bro appindru ungalukku dhaan indha video. So kandippa indha english ingiradhu therinjanuma illa vandute அரகுற இங்கிலீஷ் இருந்தா ஓகேவா, இல்லாட்டி ஃபுல் ஃப்ளூவெண்டான இங்கிலீஷ் தான் தெரியணுமான்னு வந்துட்டு நம்ம இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஸோ ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் வரீங்கன்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நம்ம சேனலில் ஏவியேஷன் ஃபேக்ஸ், ஏவியேஷன் அப்டேட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு கிரவுண்ட் ஸ்டாஃப் ஆக போறீங்கன்னா வந்துட்டு கிரவுண்ட் ஸ்டாஃப்கான வேகன்சிஸ், இன்டர்வியூஸ், அதுக்கப்புறம் வந்து பைலட் ஆக போறீங்கன்னா வந்துட்டு பைலட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருப்பேன். 100+ வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் பற்றி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, உங்களுக்கு ஏவியேஷன் நீங்கள் வந்து ஒரு கரியராக சூஸ் பண்ண போறீங்க, அவர் வந்துட்டு ஏவியேஷனை தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லைக் உங்களுக்கு ஏவியேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில், ஓகேங்களா. ஸோ மழை வேற பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு இங்கே சென்னையில். ஸோ எப்போ கரண்ட் போகும்னு தெரியாது, ஸோ அதனால தான் வந்துட்டு அவசர அவசரமாக வீடியோங்கிறத பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெளில வந்துட்டு அந்த மழை நாய்ஸ் தான் கேட்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ ஏவியேஷனை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்க நிறைய பேரை மீட் பண்ணுவீங்க, அது இப்ப ஒரு கிரவுண்ட் ஸ்டாஃபா ஏர்போர்ட்ல வேலை பார்க்க போறீங்கன்னா கண்டிப்பா வந்து யூ வில் மீட் எ லாட் ஆஃப் பீப்புள், அண்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சேம் லாங்குவேஜா இருக்க மாட்டாங்க, பிகாஸ் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே வந்து டிராவல் பண்ணுவாங்க, விதவிதமான ஸ்டேட்ல இருந்து பீப்புள்ஸ் வருவாங்க, விதவிதமான கண்ட்ரிஸ் இருந்து பீப்புள்ஸ் வருவாங்க. ஸோ ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஏர்போர்ட்ஸ்லயும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ்ங்கிறது இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்போ புதுசா டிராவல் பண்றவங்களாலும் சரி, அவர் வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா ஏர்போர்ட்ல டிராவல் பண்றவங்களாலும் சரி, கண்டிப்பா ஏதாச்சும் டவுட்டுங்கிறது இருக்கும், ஓகேங்களா. திடீர்னு கேட் நம்பர் எப்படி கேட்டுக்கு போகணும் அப்படின்னு தெரியாது. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா பிகாஸ் வந்து பெரிய ஏர்போர்ட் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லி, மும்பை இந்த மாதிரி ஏர்போர்ட்லாம் வந்துட்டு நீங்க இந்தியாவில் பிளேஸ் ஆனீங்கனாலோ, அவர் வந்துட்டு இந்தியாவில் வந்து வேலை பாத்தீங்கனாலோ லைக் கண்டிப்பா கேட்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஏர்போர்ட்டா இருக்கும், கேட்ஸ்ங்கிறது ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கும் போகிறதுக்கு. ஸோ அப்படி வந்து உங்ககிட்ட யாராச்சும் வந்து டவுட் கேட்டாங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா வேற ஒரு லாங்குவேஜ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே காமனா இருக்க ஒரு லாங்குவேஜ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்னு தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ்ங்கிறது கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சேதான் ஆகணும், ஓகேங்களா. ஸோ அரகுறை இங்கிலீஷ் இந்த மாதிரி இருந்தா பரவாயில்லையா ப்ரோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல அப்படியே பாக்கலாம், ஓகேங்களா. ஒரு ஏர்போர்ட்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே பேசஞ்சர்ஸ்க்கு எக்கச்சக்கமான குவைரிஸ், எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ்ங்கிறது இருந்துட்டேதான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டிங்கிறது உங்களுக்கு இருக்கணும் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு, ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட கேட்கிறாங்கன்னா நீங்க வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ற கூடிய ஒரு ஒரு லாங்குவேஜ் ஃப்ளூவென்சிங்கிறது உங்ககிட்ட இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு கோ டு த கேட், அவர் வந்துட்டு ஐ மிஸ் மை பேகேஜ் அப்படி இப்படின்னு வந்து உங்ககிட்ட கேட்கறாங்க, ஒரு குயரி இருக்குன்னா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கிலீஷ்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. நீங்க வந்துட்டு சென்னையில இருக்க ஜாப்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சென்னை ஏர்போர்ட்ல வேலை பார்த்தா கூட உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சா போதும், பிகாஸ் இப்ப நான் வந்து எப்படி இருந்தாலும் சென்னை ஏர்போர்ட்ல தான் வேலை பார்க்க போறேன், அதனால எனக்கு தமிழ் தெரிஞ்சா போதும் இல்லை அப்படின்னு இருந்தீங்க, பட் சென்னை ஏர்போர்ட்ல வேலை பார்க்க போறீங்க ஓகே, பட் ஆனா வந்து அங்க இருக்க பேசஞ்சர்ஸ் வந்து நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிசியஸ்ட் ஏர்போர்ட்ஸ்ங்கிறது சென்னையில, சென்னையும் ஒண்ணு இருக்கு. ஸோ அதனால தமிழ் பீப்புள் மட்டுமே வந்துட்டு நம்ம சென்னை ஏர்போர்ட்ல இருக்க மாட்டாங்க, விதவிதமான வேற வேற ஸ்டேட்ஸ்ல இருந்து இருக்க பீப்புளும் டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்க ஒரு காமனான ஒரு லாங்குவேஜ்னா இங்கிலீஷ் தான், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மெயினான ஒரு பாயிண்ட்க்கு வரலாம். ப்ரோ எனக்கு இங்கிலீஷ் தெரியும், ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் ப்ரோ, பட் என்னால் ஃப்ளூவெண்டாக வந்துட்டு அவ்வளோ லைக் இந்த வந்து இங்கிலீஷ் படத்தில் காமிக்கிற மாதிரி என்னால் பேச முடியாது, அவர் இந்த நியூஸ் சேனல் இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸில் காமிக்கிற மாதிரி என்னால் பேச முடியாது ப்ரோ, ஒரு இஸ் தட் அப்படி போட்டு எப்படியாச்சும் நான் பேசுகிறேன் ப்ரோ, அப்படி இருக்க இங்கிலீஷ் ஓகேவா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அளவுக்கு நீங்க வந்துட்டு ஒரு சென்டென்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணி பேச முடியும், ஒரு ஃப்ளூவெண்டா ஒரு அளவுக்கு லைக் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் அங்கங்க இருந்தா கூட புரியுற மாதிரி இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு அது ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒண்ணுமே லைக் இங்கிலீஷ் சுத்தமா தெரியாதவங்களை விட அட்லீஸ்ட் இந்த மாதிரி இங்கிலீஷ் தெரிஞ்சுதான் அது கண்டிப்பா வந்துட்டு உங்களை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, அண்ட் அந்த மாதிரி பீப்புள்ஸ செலக்ட் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா. இன்டர்வியூஸரா அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க ஜாப்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்துட்டு இங்கிலீஷ் அடிக்கடி பேச பேச நீங்க வந்துட்டு இந்த இங்கிலீஷ்ங்கிறது இம்ப்ரூவ் ஆயிடும், ஓகேங்களா. ஒரு இஸ் தட்டு இதெல்லாம் வந்துட்டு கரெக்டா போட்டு ஒரு இங்கிலீஷ் ஒரு நார்மலான ஒரு சென்டென்ஸ் புரியுற மாதிரி ஒரு சென்டென்ஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டீங்கனாலே வந்துட்டு அது வந்து ஒரு நல்ல ஒரு 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 சைனா தான் இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஒரு டீசென்டான ஒரு இங்கிலீஷ் இருந்தாலே போதும். இன்னொரு கேட்டகரியில இருக்கவங்க ப்ரோ எனக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது, ஒரு இங்கிலீஷ் வந்து எனக்கு சுத்தமா வராது அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒரே வழி, உங்களுக்கு இருக்க ஒரே வழி என்னன்னா வந்துட்டு இங்கிலீஷ் கத்துக்கிட்டே தான் ஆகணும், ஓகேங்களா. நீங்க சொல்ல வர்றது ஆப்போசிட்ல இருக்க பீப்புளுக்கு
அது போய் லைக் அது போய் வந்துட்டு ரிசீவ் ஆகணும் அவங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதான் சொல்றீங்கன்னு அவங்களுக்கு புரியல லெவலுக்கு வந்துட்டு இங்கிலீஷுங்கிறது இருந்தால் கம்ப்ளீட்லி கொஞ்சம் ஃபைன் தான், ஓகேங்களா? பட் ஆனால் இங்கிலீஷே தெரியாது ப்ரோ அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். பட் ஆனால் அது எப்படி ப்ரோ இம்ப்ரூவ் பண்ணுறது? ஸோ என் கிட்ட இருந்து உங்களுக்கு சில பல டிப்ஸுங்கிறது கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் ரொம்பவே சிம்பிள் இங்கிலீஷ் பேப்பர்ஸ் படிக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, த ஹிந்து, இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் டெய்லி மார்னிங் ஒரு பேப்பர் டீ கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் பேப்பர்ஸ் வாங்கி படிக்கலாம். அந்த சென்டென்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹெட்லைன்ஸ் மட்டும் படிக்காமல் ஹெட்லைன்ஸ்க்குள்ளே இருக்க அந்த லைன்ஸையும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜுங்கிறது டே பை டே வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிய வரும். அதுக்கப்புறம் இல்லை ப்ரோ எனக்கு படிக்கிறான் வராது ப்ரோ, படிக்க வந்து ரொம்பவே சோம்பேறித்தனம் ப்ரோ அப்படின்னு இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் படம் பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது, டெலிகிராமில் கூட வந்துட்டு இங்கிலீஷ் படம்லாம் நிறையா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ் படங்கிறது பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டைட்டில்ஸோட பாருங்க. சப்டைட்டில்ஸ் வந்துட்டு லைக் அவங்க பேசுற அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல வந்துட்டு உங்களால மேட்ச் பண்ண முடியுதா பாருங்க. அப்படி அந்த லைன் நீங்க உங்களால வந்துட்டு ஃபுல்லா படிக்க முடியலன்னா பாஸ் பண்ணிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு அதை பிளே பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இங்கிலீஷ்ங்கிறத கத்துக்கிறாங்க. ஒரு ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸே கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ யா, ஸோ வந்துட்டு இங்கிலீஷ் படங்கிறதும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ் படங்கிறது பார்த்துட்டு அதை சப்டைட்டில்ஸோட பாருங்க. அதுக்கப்புறமா அந்த படத்தை சப்டைட்டில்ஸ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே லைக் உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்கும்போதே அவர் கேட்கும்போதே வந்துட்டு உங்களுக்கு அந்த லைன்ஸ் எல்லாம் புரியுதான் நீங்கள் பார்த்துக்கோங்க. அட் த சேம் டைம் இதுதான் வந்து ரெண்டு பெஸ்டான ஒரு ஆப்ஷன்ஸ். என்கிட்ட வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கேட்குறவங்க லைக் கிரவுண்ட் ஸ்டாஃபில் அப்புறம் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது ப்ரோ, நான் கொடுக்குற டிப்ஸுங்கிறது இதுதான், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இங்கிலீஷ் படம் பாருங்க, நியூஸ் பேப்பர் பாருங்க, இந்த ரெண்டுமே இருந்துச்சுனாலே போதும். அண்ட் இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ், இங்கிலீஷ் சேனல்ஸ், டிவி சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே வந்துட்டு லைக் இங்கிலீஷ் கமெண்ட்ரி பண்ணுங்க. ரொம்ப கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், கிரிக்கெட் வந்துட்டு நீங்கள் நல்லா விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கிலீஷ் கமெண்ட்ரி ஸ்விட்ச் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் லாங்குவேஜுங்கிறது உங்கள் லைக் உங்களுக்கு பேச வரனா கூட உங்களோட மைண்டில் ஸ்டோர் ஆகும் அது. ஸோ மேபி உங்களுக்கு வந்துட்டு அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுங்கிறது படிப்படியாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து இப்போ நீங்கள் பிகாஸ் நம்ம வேகன்சிஸ் பார்த்தீங்க வீடியோங்கிறது போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில். ஸோ மேபி நீங்கள் நான் வந்துட்டு அப்கமிங் டேஸ்லேயே வந்துட்டு நம்ம சென்னையில் வந்துட்டு வேகன்சிஸ் வந்துச்சுனாலும் நம்ம தமிழ்நாட்டில் வேகன்சி வந்துச்சுனாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவோம், ஓகேங்களா? ஸோ இப்போதுலேருந்து நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் இங்கிலீஷ் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்கமிங் வேகன்சிஸை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி லைக் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதான் மேட்ரு. நியூஸ் பேப்பர், நெட்ஃப்ளிக்ஸ், அவர் வந்துட்டு எனி இங்கிலீஷ் மூவி ஃப்ரம் டெலிகிராம் யூ கேன் வாட்ச். அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ், இங்கிலீஷ் கிரிக்கெட் சேனல்ஸ், டிவி கமெண்ட்ரிஸ், இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து உங்களோட இங்கிலீஷ் நாலேஜுங்கிறத நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் த கன்க்ளூஷன் இஸ் லைக் இங்கிலீஷ் தெரியாது ப்ரோ, சுத்தமாக தெரியாது ப்ரோ அப்படின்னு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். பிகாஸ் ஏவியேஷனோட லாங்குவேஜ் வந்துட்டு இங்கிலீஷ் தான். வேர்ல்டு வைட் எல்லாருமே வந்துட்டு ஏவியேஷனில் வந்துட்டு இங்கிலீஷ் தான் வந்துட்டு கட்டாயமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்ங்கிறது கட்டாயமாக தெரிஞ்சு தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சாலும் நீங்கள் பேசுறது புரியுற மாதிரி இருக்கணும் அந்த ஒரு இங்கிலீஷ், ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வீடியோ போட்டுடே உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் எக்கச்சக்கமான ஏவியேஷன் வீடியோஸுங்கிறது இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் பைலட் ஆஸ்பிரன்ஸ் யாராச்சும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு இல்லை எக்கச்சக்கமான வீடியோஸ்ங்கிறது இருக்கு. பிகாஸ் நான் வந்து ஒரு பைலட் ஆஸ்பிரன்ட் தான், நான் வந்து ஒரு பைலட் ட்ரைனிங் பண்ண போறேன் இன்னும் அப்கமிங் இயர்ஸ்ல. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 100+ வீடியோஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல பைலட் பத்தி அண்ட் வந்துட்டு ஏவியேஷன் பத்தி இருக்குது. டூ செக் அவுட். And yeah, so that's the video for today. In the description, like, comment, subscribe for more AVS updates, AVS facts, and AVS news. Thank you.